Hello children, welcome to Tamil Teaching Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போது சயின்ஸ் செகண்ட் சாப்டர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் பார்க்கலாம். இன் சாப்டர் 1 we made list of the food items that we eat. We also identified food items eaten in different parts of India and marked these on its map. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எந்தெந்த கண்ட்ரீஸ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு என்னென்ன கிடைக்குது ஃபுட்டுங்களா, சப்பாத்தி ஒரு இடத்துல வந்து ரைஸ் ஒரு இடத்துல இந்த மாதிரிலாம் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து மேப்பில் நம்ம மார்க் பண்ணலாம் சரிங்களா. அந்தந்த இடத்துக்கு ஏற்றப்போல் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து மார்க் பண்ணலாம். எ மீல் குட் கன்சிஸ்ட் ஆஃப் சப்பாத்தி, தால் அண்ட் பிரிஞ்சால் கறி. அனதர் மேபி ரைஸ், சாம்பார் அண்ட் ஏ வெஜிடபிள் ப்ரிப்ரேஷன் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர் பிந்தி. எட் அனதர் மீல் குட் பி ஆப்பம், ஃபிஷ் கறி அண்ட் வெஜிடபிள்ஸ். அதாவது ஒரு மீல்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு சாதம் ஒரு ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைஸ் மட்டும் எடுக்க மாட்டோம், அது கூட சாம்பார் எடுத்துக்குவோம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி, அதாவது காய்கறிகள் ஆட் பண்ணி சாம்பார் கூட சேர்த்துக்குவோம் இல்லையா. அப்புறம் சப்பாத்தி எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு தொட்டுக்க வந்து பிரிஞ்சால் கறி இந்த மாதிரி, அதாவது கத்திரிக்காய் கொச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துக்குவோம். இதை மாதிரி கூட ஒரு டிஷ்ஷுன்னு இல்லாமல், ஒரு இது இல்லாமல், அதாவது ஒரு ரைஸ் மட்டும் இல்லாமல் கூட இன்னும் ரெண்டு மூணு சேர்த்துக்கோம். அதுதான் வந்து என்னது நம்ம ஃபுட் ஐட்டம் சொல்கிறோம் பாருங்க. எட் அனதர் மீல் வந்து என்னென்னா ஆப்பம், ஆப்பம் எடுத்துக்குவோம். ஆப்பம் அப்புறம் ஃபிஷ் கறி, ஃபிஷ் கறினா மீன் கொத்து பண்ணுவோம் இல்லையா, மீன் கறி, மீன் வறுவல் இதை மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து எடுத்துக்குவோம். ஆக்டிவிட்டி 1, அவர் மீல்ஸ் யூஸ்வலி ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் ஐட்டம் மேட் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் கிரெயின். அதர் ஐட்டம்ஸ் குட் பி எ தால் ஆர் எ டிஷ் ஆஃப் மீட் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதாவது நம்ம ஒரு மீல்ஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, அது கூட நம்ம என்ன எடுத்துக்குவோம், கிரெயின்ஸ்னா அரிசி, கோதுமை இது மாதிரி கிரெயின்ஸ் எடுத்துக்குவோம். கூட நம்ம எடுத்துக்குவோம் குழம்புக்காக தால் பருப்பு, அது கூட நம்ம சப்போஸ் மீட்டுனா மீன் குழம்பு, இப்போ வந்து கறி குழம்பு இப்படின்னு கூட சேர்த்துக்குவோம் இல்லையா, ரைஸ் கூட அது கூட வெஜிடபிள்ஸும் எடுத்துக்குவோம். இப்போ சாம்பார் எடுத்திங்கன்னா அதில் வெஜிடபிள்ஸ் போட்டு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷுன்னு எடுத்திங்கன்னா அதில் ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் நம்ம இன்க்ரீடியன்ஸை நம்ம சேர்த்து நம்ம சமைச்சிக்குவோம் சரிங்களா. இட் மே ஆல்சோ இன்க்ளூட் ஐட்டம்ஸ் லைக் கர்ட், பட்டர் மில்க் அண்ட் பிக்கிள்ஸ். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மீல்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆர் கிவன் இன் டேபிள் 2.1. செலக்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் யூ டிபிக்டட் on the map in the chapter 1. Add some more meals to this list and enter these into table 2.1. இங்க பாருங்க சில ரீஜியன்ஸ்ல என்னென்ன கிடைக்குது, அந்த ரீஜியன்னா ஸ்டேட்ல வந்து என்ன கிரெயின்ஸ் எடுத்துக்கிறாங்க, மெயின் கிரெயின், அதாவது என்ன அரிசி கோதுமையா என்ன எடுத்துக்கிறாங்களோ அது, அப்புறம் வந்து அது கூட என்ன சேர்த்துக்கிறாங்க, மீட்டு வெஜிடபிள் என்ன சேர்த்துக்கிறாங்க, கூட என்ன எடுத்துக்கிறாங்கன்றதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டேபிளில். இதில் வந்து பஞ்சாப்ல வந்து மக்கி ரோட்டி எடுத்துக்கிறாங்க, கார்ன்னா அந்த மக்காச்சோளம் இருக்குங்க இல்லையா, அது வந்து வச்சு ரோட்டி செய்கிறாங்க. அப்புறம் வந்து ராஜ்மா, கிட்னி பீன்ஸ் சொல்லுவோம், ராஜ்மா வந்து பீன்ஸ் ஒரு வகையான பீன்ஸை நம்ம ராஜ்மான்னு சொல்லுவோம் அது வந்து. அப்புறம் சாசோன் சாக், மஸ்டர்ட் லீஃப் கறி, நம்ம கறி லீவ்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, கருவேப்பிலை நம்ம வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் இந்த மாதிரி என்னது கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்குறோம். அது அவங்க வந்து பஞ்சாப்ல வந்து இந்த மஸ்டர்ட் கடுகு லீவ், கடுகு இலை சரிங்களா, அந்த அதோட இலையை எடுத்துக்கிறாங்க. அப்புறம் கேடு, கீ, தயிர், நெய் இது கூட சேர்த்துக்கிறாங்க அந்த டிஷ்ஷு கூடலாம். ஆந்திரப்பிரதேஷில் ரைஸ் சரிங்களா, ரைஸ்னால் நம்ம அரிசி. இப்போ வந்து அடுத்தது வந்து ஐட்டம் ஆஃப் தாலில் பார்த்தீங்கன்னா என்ன, தூர் தால் ரசம், நம்ம ரசம் எடுத்துக்கிறாங்க, சாருன்னு சொல்லுவோம், ரசம் வந்து சாரு சரிங்களா. அடுத்து வந்து குந்துரு, குந்துருனா தொந்தக்கி, தொந்தக்கின்னு சொல்லுவாங்க ஆந்திர மொழியில் தொந்தக்கி சரிங்களா, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து இது மற்றபடி கூட என்ன எடுத்துக்கிறாங்கன்னா பட்டர் மில்க் சரிங்களா, மில்க் அதாவது பட்டர் மில்க்னா வெண்ணெய் பாலில் இருந்து இருக்கிறவங்களே இது, நெய், பிக்கிள் வந்து ஆவக்கான்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. கேரளாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்து எதோ இன்னொரு ஸ்டேட் என்னன்னு பார்க்கலன்னா கேரளா. கேரளாவில் சுஜி, ரவா அப்புறம் வந்து ரைஸ் ரெண்டு எடுத்துக்குவாங்க கிரெயின்ஸில். அப்புறம் வந்து இது தாலில் பார்த்தீங்கன்னா தூர் தால், அப்புறம் துவரம் பருப்பு, மசூர் தால், மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்களே அது, அப்புறம் உளுந்து பருப்பு இதெல்லாம் வந்து
தாளில் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா பட்டாணி அப்புறம் வந்து கேரட் ட்ரம்ஸ்டிக் இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் சேர்க்குற மாதிரி சில காய்கறிகளும் அவங்க எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பிக்கிளில் பார்த்தீங்கன்னா பிக்கிள்ஸ் நான் இங்கே நம்ம ஆவக்காய்னு சொல்கிறாங்க இல்லையா ஆந்திர பிரதேஷில் எங்கேயும் பிக்கிள்ஸ் எடுத்துக்குவாங்க ஊருக்காய் எடுத்துக்குவாங்க சரிங்களா இப்போ பாருங்க அடுத்தது இட் மே ஆல்சோ இன்க்ளூட் ஐட்டம்ஸ் லைக் curd butter milk buttermilk and pickles some examples of meals from different regions are given in table 1 illinga adu ipa paathutom nam table 1 la different region la enna enna saapidranga enna enna grains eduthukranga nu sollittu nam paathom illa select food items you depicted on the map in chapter 1 add some more meals to this list and enter these in to table 2.1 la nam enna enna saapidrom enna enna endha edathula kadaikku innum konja nam add panni sollom சரிங்களா அந்த டேபிள் இப்போ நம்ம கேரளாக்கு சொன்னோம்லையே அது மாதிரி சம்டைம்ஸ் வி மே நாட் ரியலி ஹாவ் ஆல் திஸ் வெரைட்டி இன் அவர் மீல்ஸ் இஃப் வி வேர் ட்ராவலிங் வி மே ஈட் வாட் எவர் இஸ் அவைலபிள் ஆன் தி வே இட் மே நாட் பி பாசிபிள் ஃபார் சம் ஆஃப் அஸ் டு ஈட் சச் எ வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஆஃப் ஐட்டம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதாவது என்னென்னா இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வி நாட் ரியலி ஹாவ் ஆல் திஸ் வெரைட்டி அவர் மீல்ஸ் எல்லா வெரைட்டியுமே நம்ம எப்பவுமே எடுத்துகிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா ஒரே டைமில் எடுத்துக்க மாட்டோம் நம்ம வெரைட்டி வெரைட்டியாக தான் நம்ம எடுத்துக்கோம் ஒரு நாள் இட்லி தோசை ஒரு நாள் பார்த்தா சப்பாத்தி ஒரு நாள் பார்த்தா வந்து ஆப்பம் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுப்போம் இஃப் யூ வேர் ட்ராவலிங் நம்ம வந்து ஒரு பயணம் பண்ணும் பொழுது இங்கே நம்ம ஊரை விட்டு ஊர் பயணம் பண்ணும்போது இப்போ ட்ரெயினில் போகிறோம்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்டேஷனில் ஆன் த வேயில் ஸ்டேஷனில் என்ன கிடைக்குதோ அதை தான் நம்ம எடுத்துக்குவோம் வி மே ஈட் வாட் எவர் இஸ் அவைலபிள் ஆன் தி வே அந்த வழியாக என்ன கிடைக்குதோ அதை தான் நம்ம சாப்பிட முடியும் இட் மே நாட் பி பாசிபிள் ஃபார் சம் ஆஃப் அஸ் டு ஈட் சச் எ வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸோ சில டைம் நம்ம இங்கே சாப்பிட்ற சாப்பாடு வேறு இடத்துங்களில் கொடுக்குற அது டிஃப்ரெண்ட் மீல்ஸ் மாறும் இல்லையா அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இங்கே இங்கே வந்து நம்ம ரைஸ் அரிசி எடுத்துக்குவோம் மெயின் ஃபுட்டாக அங்கே வந்து நார்தர்ன் சைடில் வீட் சப்பாத்தி பராத்தா இந்த மாதிரி சாப்பிடுவோம் இப்போ இது மாதிரி நம்ம இங்கேருந்து நார்தர்ன் சைடுக்கு போகும் பொழுது அந்த சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரிங்களா தேர் மஸ்ட் பி சம் ரீசன்ஸ் தோ Why meals usually consist of such a distribution? Do you think that our body needs different kinds of food for some special purpose? அதாவது நம்ம என்னதான் ரீசன் நமக்கு என்னதான் காரணம் இருந்தாலும் நம்ம வந்து ஏன் அந்த ஒவ்வொரு நாட்லேயும் மீல்ஸ் எல்லாம் மாறுபடுது அப்படின்றாங்க மாறுபடுது அதாவது அந்தந்த கிளைமேட்டிக் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் சரிங்களா அதனால தான் வந்து மாறுபடுது இங்கே சப்பா இங்கே ரைஸ் தான் நமக்கு இந்த இங்கே இருக்கிற கிளைமேட்டிக் ஏற்ற மாதிரி தான் நமக்கு ரைஸ் நமக்கு உடம்புக்கு ஜீர்ணிக்கும் அதே வந்து நார்தர்ன் சைடில் அங்கே சேஞ்ச் ஆகும் அங்கே சேஞ்ச் ஆகும்பொழுது அந்த சப்பாத்தி அந்த மாதிரியான ஐட்டம்ஸு அவங்களுக்கு அது சரியாகும் அது வந்து ஜீர்ணமாகும் அவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கும் டூ யூ திங்க் தட் அவர் பாடி நீட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் ஃபார் சம் ஸ்பெஷல் பர்பஸ் சில பர்பஸ்க்கு நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட் தேவைப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இல்லைங்களா இப்போ வந்து சப்போஸ் டயட்டாக இது டயபெட்டிஸ் பேஷண்ட்னா இப்போ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு சில பொருட்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும் சில பொருட்கள் நம்ம பாடி எப்படி இருக்கும் நம்ம உடம்பு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற ஃபுட்டை தான் நம்ம சாப்பிடணும் சரிங்களா வாட் டூ டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் கண்டெயின் ஃபுட் ஐட்டமில் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வி நோ தட் ஈச் டிஷ் இஸ் யூஸ்வலி மேட் அப் ஆஃப் ஒன் ஆர் மோர் இன்க்ரீடியன்ஸ் ஒரு டிஷ் எடுத்தீங்கன்னா அது ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது இந்த எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ வந்து ஒரு சாம்பார் எடுத்தீங்கன்னா அதில் தால் ஆனியன் வெஜிடபிள்ஸு இது ஆயில் இது மாதிரிலாம் நம்ம சேர்க்குறோம் அதனால தான் ஒன் ஆர் மோர் இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்குறோம் விச் வி கெட் ஃப்ரம் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எது சிலது வந்து பிளான்ட்லேருந்து கிடைக்குது நம்ம தாவரத்துலேருந்து கிடைக்குது சிலது அனிமல்லேருந்தும் அதாவது மிருகம் நம்ம அனிமல்ஸ்னால் மிருகம் இல்லையா நம்ம அனிமல்லேருந்து கிடைக்குது இப்போ பால் எடுத்தீங்கன்னா அனிமல்லேருந்து கிடைக்குது கவு பசுலேருந்து கிடைக்குது பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கிற அந்த தால் பருப்பு அந்த என்னது வெங்காயம் தக்காளி நம்ம கூட சாம்பாருக்கு ஆட் பண்ணுறது சிலதெல்லாம் வந்து நம்ம செடியிலேருந்து கிடைக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் தீஸ் இன்க்ரீடியன்ஸ் கண்டெயின் சம் காம்போனன்ஸ் தட் ஆர் நீடட் பை அவர் பாடி தீஸ் காம்போனன்ஸ் ஆர் கால் நியூட்ரியன்ஸ்
நியூட்ரியன்ஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு இன்கிரிடியன்ட் எடுத்தீங்கன்னா, பருப்பு எடுத்தீங்கன்னா அதுல வந்து புரோட்டீன் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு, இந்த மாதிரி அதுக்கு அதுல என்னென்ன இருக்கோ அந்த அதை தான் நம்ம என்ன சொல்றோம், காம்போனன்ட்ஸ் ஆஃப் இது என்னது இன்கிரீடியன்ஸ், அந்த காம்போனன்ட்ஸ் தான் நம்ம நியூட்ரியன்ஸ் சொல்றோம். சரிங்களா, இப்போ வந்து ஒரு ஒரு இப்போ வந்து தக்காளின்னு எடுத்தீங்கன்னா அதுல விட்டமின் இருக்கும், சில விட்டமின் இருக்கும், இப்போ வந்து கார்போ என்னென்ன இருக்கோ அது உள்ள என்னென்ன நமக்கு கிடைக்கும் அதன் மூலமா என்னென்ன கிடைக்குதோ, விட்டமின் கிடைக்கலாம், இல்லைன்னா கார்போஹைட்ரேட் கிடைக்கலாம், இல்லைன்னா ப்ரோட்டீன் கிடைக்கலாம், இந்த மாதிரி ஒரு நியூட்ரியன்ட் எடுத்தீங்கன்னா அந்த இன்கிரீடியன்ட்ல இருந்து என்னென்ன கிடைக்குதோ அதுதான் நியூட்ரியன்ஸ். சரிங்களா, த மேஜர் நியூட்ரியன்ஸ் இன் அவர் ஃபுட் ஆர் நேம்டு கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். மெயினாக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய நியூட்ரியன்ஸ் என்னென்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின், மினரல். இதெல்லாம் தான் நம்ம நியூட்ரியன்ஸில் இன்க்ரீடியன்ஸில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். இன் அடிஷன், ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபுட் கண்டெயின்ஸ் டயட்ரி ஃபைபர்ஸ் அண்ட் வாட்டர் விச் ஆர் ஆல்சோ நீடட் பை அவர் பாடி. அதாவது அதை தவிர கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின் இதெல்லாம் தவிர நமக்கு என்ன இருக்குன்னா நார்ச்சத்து இருக்கு, நார்ச்சத்து கிடைக்கக்கூடிய பழ வகைகள் காய்கறிகள் இருக்கு. அப்புறம் கூட நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா தண்ணி, தண்ணி எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, இதுதான் வந்து நமக்கு அவசியமான ஒன்று. தண்ணி வந்து நமக்கு ஜீரணிக்கிறதுக்கும் நமக்கு எல்லாம் வந்து நமக்கு மெயினான ஒரு சோர்ஸ் என்னன்னா வாட்டர் தான், தண்ணி தான். சரிங்களா, டூ ஆல் ஃபுட் கண்டெயின்ஸ் ஆல் தீஸ் நியூட்ரியன்ஸ்? With some simple methods, we can test whether cooked food or a raw ingredient contains one or more these nutrients. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபுட்டு ஃபுட்டில் வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கா அப்படின்றது தான். எல்லா நியூட்ரியன்ஸும் நமக்கு கிடைக்கிறது இல்லை. இப்போ வந்து பருப்பு எடுத்திங்கன்னா அதில் ரெண்டு தான் இருக்கும், இப்போ வந்து ப்ரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் கிடைக்கும், இதில் விட்டமின் கிடைக்காது இல்லையா, விட்டமின் கிடைக்காது, மினரல்ஸ் அவ்வளோ இருக்காது. அது மாதிரி சிலது தான் குறிப்பிட்ட அளவில் இருக்குது, சில என்னது சில இன்க்ரீடியன்ஸில் சில இன்க்ரீடியன்ஸு சில நியூட்ரியன்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா, வித் சம் சிம்பிள் மெத்தட்ஸ். சில இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இப்போ இந்த உணவில் நமக்கு என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில மெத்தட் இருக்குது, சில டெஸ்ட் இருக்குது, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு இதெல்லாம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெஸ்ட் இருக்கு. அது சிம்பிள் டெஸ்ட் வெதர் குக்டு ஃபுட் ஆர் ஏ ரா இன்க்ரீடியன்ட் கண்டெயின்ஸ் ஒன் ஆர் மோர் தீஸ் நியூட்ரியன்ஸ். அதாவது ரா இன்க்ரீடியன்ட்னா நம்ம சமைக்காத காய்கறி, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அதிலெல்லாம் வந்து சமைச்சதுல என்ன இருக்குது, சமைக்காததில் என்ன இருக்குது, அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். The test for presence of carbohydrates, proteins and fats are simpler to do as compared to the test for other nutrients. இப்போ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான டெஸ்ட்டு கம்பேர் பண்ணும்பொழுது அந்த மற்ற நியூட்ரியன்ஸோட இது ஈஸியாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். சரிங்களா, லெட் அஸ் டூ தீஸ் டெஸ்ட் அண்ட் ரெக்கார்ட் ஆல் யுவர் அப்சர்வேஷன்ஸ் இன் டேபிள் டூ. இது மாதிரி சில ஃபுட் ஐட்டம்ஸ் பாருங்க, இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம எடுத்து என்னென்ன ப்ரெசன்ட் ஆயிருக்கு, ஸ்டார்ச் இருக்கா, ப்ரோட்டீன் இருக்கா, ஃபேட் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி அதில் ரெக்கார்ட் பண்ணலாம். ஃபார் கேரியிங் For these tests, you will need solutions of iodine, copper sulfate and caustic soda. You will also need a few test tubes and a dropper. இப்போ இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா அயோடின் சொல்யூஷன் வேணும், காப்பர் சல்ஃபேட்டு, காஸ்டிக் சோடா, இந்த மூணு ஐட்டம் வச்சு நம்ம ப்ரோட்டீன் டெஸ்ட் பண்ணலாம், கார்போஹைட்ரேட் டெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா, இதை எப்படி பண்ணலான்னு பாருங்கள். அப்புறம் அதுக்கு என்ன வேணும்னா டெஸ்ட் டியூப்ஸ் வேணும், அப்புறம் வந்து ட்ராப்பர், இந்த சொல்யூஷன்லாம் விடுறதுக்கு சொட்டு சொட்டாக விடுறதுக்கு என்ன வேணும், நமக்கு ட்ராப்பர் வேணும். இந்த இதெல்லாம் வச்சுட்டு நம்ம இதாவது காப்பர் சல்ஃபேட், அயோடின், காஸ்டிக் சோடா, டெஸ்ட் டியூப், ட்ராப்பர் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணி கார்போஹைட்ரேட் இருக்கா, ப்ரெசன்ட் ஆயிருக்கா, ப்ரோட்டீன் ப்ரெசன்ட் ஆயிருக்கா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ட்ரை தீஸ் டெஸ்ட்
on cooked food items as well as raw materials. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது cooked foodலையும் cook பண்ணாத foodலையும் நீங்கள் ட்ரை டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்றாங்க. Table 2.2 shows you a way to record the observations from this test. அதாவது 2.2ல பாருங்க. இந்த மாதிரி 2.1லையும் 2.1ல கொடுத்துருக்காங்க எப்படி டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. So, table 2.2 shows you a way to record the observations from this test. அந்த டேபிள்ல நம்ம வந்து இங்க ரெக்கார்ட்ல சிலது அவங்களே கொடுத்துருக்காங்க. பொட்டேட்டோல ஸ்டார்ச் தான் இருக்கு. டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மிச்சதுல கொடுக்கல. அதை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. மில்க் வந்து புரோட்டீன் இருக்கு. கிரவுண்ட் நட், வேர்க்கடலைல ஃபேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா 2.2ல. Table 2.2 shows you a way to record the observation from this test. Some food items are given in this table. You can conduct the test either with these or any other available food items. Do these tests carefully and do not try to eat or test any chemicals. அதாவது நீங்க இந்த டெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த காஸ்டிக் சோடாவோ இல்லனா அந்த மாதிரி அதாவது காப்பர் சல்ஃபேட் இதெல்லாம் வந்து வாயில சாப்பிடக்கூடாது, வாயில போடக்கூடாது, டேஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சரிங்களா இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு நமக்கு இன்ஜுரியை கொடுத்துரும், அதாவது நமக்கு ஹெல்த்துக்கு வந்து நமக்கு ஸ்பாயில் பண்ணும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கெமிக்கல்ஸ்லாம் வந்து வாயில வைக்கக்கூடாது. அதை டெஸ்ட் பண்றோம்னா அந்த டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். இஃப் த ரெக்வயர்ட் சொல்யூஷன்ஸ் ஆர் நாட் அவைலபிள் இன் ரெடிமேட் ஃபார்ம் your teacher can prepare as given in the box. அதாவது இப்போ வந்து இந்த required solutionலாம் வச்சு நீங்க ரெடிமேடா கிடைச்சா அதை நீங்க வச்சு பண்ணி பார்க்கலாம். இல்லைனா மிஸ் கிட்ட சொல்லி நீங்க இந்த டெஸ்ட் எல்லாம் செய்து பார்க்கலாம். Let us begin by testing different food items to see if they contain carbohydrates. There are many types of carbohydrates. The main carbohydrates found in our food or in or in the form of starch and sugars. We can easily test if your food item contains starch. என்னென்ன ஆக்டிவிட்டி 1ல என்னென்னு கொடுத்துருக்காங்க அதை பாருங்க. The letters begin by testing different food items to see ஏதாவது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் கண் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதில் வந்து ஆனால் கார்போஹைட்ரேட் வந்து நிறைய வகையான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. அதில் கார்போஹைட்ரேட் வந்து எதில் மெயினாக நிறைய இருக்குன்னா ரைஸ் ஸ்டார்ச் வடிவில் அதாவது மாவு சத்தாகவும் சுகர் சர்க்கரை வடிவில் இருக்கு. அந்த சர்க்கரை இருக்கு இல்லையா அதில் வந்து இன்னது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. வி கேன் ஈஸி இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ச் டெஸ்ட் வச்சு இப்போ ஸ்டார்ச் இருக்கா நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச் இது பார்க்கலாம். டேக் எ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் எ ஃபுட் ஐட்டம் ஆர் ஏ ரா இன்கிரீடியன்ட் புட் 2-3 டிராப்ஸ் ஆஃப் டைலூட் அயோடின் சொல்யூஷன் ஆன் இட். Observe if there is any change in the color of the food item. Did it turn blue-black? அதாவது டெஸ்ட் ஸ்டார்ச்சுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்னா ஒரு ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிறீங்க சரிங்களா. அதாவது ஃபுட் ஐட்டம்னா குக்குடாக இருந்தாலும் சரி அன்குக்குடாக அதாவது ரா இன்க்ரீடியன்ட் அன்குக்குடாக இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு 2-3 ட்ராப் வந்து அயோடின் சொல்யூஷன் விடுறீங்க. அயோடின் சொல்யூஷன் விட்டுட்டு சேஞ்ச் ஆயிருக்கா ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா அந்த ஃபுட்டு மேலே விடும்பொழுது சேஞ்ச் ஆயிருக்கான்னு பாருங்க. ப்ளூ பிளாக் கலர் வந்ததுன்னா பாருங்க அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ பொட்டேட்டோ எடுத்திருக்காங்க. பொட்டேட்டோவில் இவங்க அயோடின் சொல்யூஷன் விட்டுருக்காங்க. 2-3 ட்ராப் விட்டுருக்காங்க. இது வந்து விட்டுட்ட பிறகு ப்ளூ பிளாக் கலர் வந்திருக்கு. ப்ளூ பிளாக் கலர் வந்துச்சுன்னா எ ப்ளூ பிளாக் கலர் இண்டிகேட்ஸ் தட் இட் கண்டெயின்ஸ் ஸ்டார்ச். ஸ்டார்ச்சுக்கு இதுதான் வந்து டெஸ்ட் சரிங்களா.
Repeat this test with other food items to find out which of these contains starch. Enter all your observations in table 2.2. அதாவது இன்னும் வேற ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்து ஸ்டார்ச் இருக்கான்னு நீங்கள் பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் இந்த டேபிளில் அப்சர்வேஷனில் நீங்கள் இங்கே கொடுத்துருக்க ஃபுட் ஐட்டம்ஸ் கூட எடுத்து நீங்கள் ஸ்டார்ச் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இங்கே வந்து அப்சர்வேஷனை இங்கே வந்து நீங்கள் போடலாம், அதை ரெக்கார்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோனுடைய அடுத்த வீடியோ இந்த லெசனுடைய அடுத்த கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் வரும். தேங்க்யூ.